வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்புக் இ பாஸ்புக்கை வந்துட்டு, அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, இதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் இ பாஸ்புக். உங்களோட இ பாஸ்புக்கை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜு. நெக்ஸ்ட்டு இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த இ பாஸ்புக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இ பாஸ்புக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டில் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சான்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த கேப்சா வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஎன்எம்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. செலக்ட் மெம்பர் ஐடி டு வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு கீழே கொடுத்துருக்குற இந்த பாக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களோட பாஸ்புக் வந்து ரைட் சைடில் வந்துட்டு ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேர் எவ்வளோ, அதே மாதிரி என்னோட கம்பெனிலேருந்து எனக்கு போட்ட ஷேர் எவ்வளோ, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்கும். இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது மேலே வந்துட்டு இந்த பேஜ் மேலே வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த ரைட் சைடு டாப் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் பிரிண்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட இ பாஸ்புக் வந்து டவுன்லோடும் ஆகும். இதை வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ நீங்கள் லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வந்து இது டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின மந்த் எவ்வளோ வந்துட்டு உங்களோட அமௌண்ட், அதாவது இதுக்கு முந்தின மந்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் டோட்டலாக உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்துட்டு இந்த இ பாஸ்புக் மூலமாக நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு மந்த்தும் இதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட இ பாஸ்புக்கை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டு இது வரைக்கும் கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, யூஏஎன் இல்லை நெட் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஆட் பே, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.